பலம்புரி ஜான்னு ஒருத்தன், அந்த ஆளு இத ஒரு பெரிய கதையா மாத்தி சூனியர் விகடன் முதல்ல ஆர்டிகல் ஆரம்பிச்சானுங்க. அன்னாசி பழ கர்ப்பம் 2003ல். எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுல தப்பு ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா. ஆனா அத ஒரு பெரிய ஆர்டிகல் ஆக்கி அவங்க பண்ண கூட்டு, செட்டி வீட்டு 1001 ரூபாய் கூலிக்கு பொட்டி அடி பையனா நான் பெங்களூரு போனவங்க ஐயா. என்ன ஸ்பிரிச்சுவல் பொட்டி அடி பையன், அவ்வளவுதாங்க ஐயா. செட்டியார் வீட்டுக்கு பொட்டி அடி பையனா இருந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். திருவண்ணாமலையில இருக்கும் போது அடிக்காம விட்டுருந்தா அங்க இருக்கிற 100 ஆசிரமத்தோட இன்னொன்னா சேர்ந்து அங்கேயே இருந்து போயிருப்பேன். நான் எந்த சாமியாருக்காவது போட்டியா வந்தனா? கிடையாது. இன்னொரு 4 பேர் சேர்ந்து பெங்களூர்லயும் இருக்க கூடாதுன்னு அடி அடி அடின்னு அடிச்சான். நான் என்ன பண்ணுவேன்? சிவாராமான் வாழ்ந்து போய் 291, 292, 293, 294 அந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா போய் மறைஞ்சு போயிருப்பேன். அவ்வளவுதானுங்கய்யா. அந்த 100 அடிக்கு 200 அடி கட்டடத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில முடங்கிக்கிட்டு யாரோ வர்றவங்க 4 பேருக்கு மீனாட்சி மீனாட்சின்னு வாழ்ந்து போயிருப்பில்லையா? அங்கேயும் இருக்க விடாம அடி அடி அடின்னு ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்கய்யா? மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு அம்மா உடனே என்னாச்சு என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. கோயிலுக்குள்ள விடமாட்டேன்றாங்க தாயேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன விடாத, கவலைப்படாத கண்ணு, ஒரு கோயில் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னாங்க. ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மான்னு சொன்னேன். சரி அதுக்கு என்ன கவலைப்படாத தம்பி, உனக்கு ஒரு ஆதீனம் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. முதல்ல கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்க, அதான் கோயில் கட்டி கொடுத்துருனேப்பா. பாஸ்போர்ட் ரினியூ பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க தாயே, அதுக்கு என்னடா விடுறா தம்பி, பாத்துக்கலான்னு சொன்னான். அவ்வளவுதான், ஆசீர்வாதம் பண்ணா கைலாசம் அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயில்ல போய் ஒரு கவலை உண்ட சோறு வாங்கி தின்னுட்டு கண் நிறக்க நானும் அண்ணாமலையார பார்த்து மனசு நிறக்க அவரை நினைச்சு வாழ்ந்து செத்து போயிருப்பனேடா, என்ன ஏண்டா இவ்வளவு பெரிய ஆளா ஆக்குனீங்க? சரி, இது என் கரகமா உங்க கரகமா யாருக்கு தெரியும்? திருவண்ணாமலையில இருந்து பெங்களூருக்கு நான் ஓடி போனப்பவே சரி இவன் ஓடுகாலி பையன் விட்டுருங்கடா இவனு விட்டுருந்தீங்கன்னா நாம் பாட்டுக்கு அங்க போய் லைஃப்ல நிம்மதியா இருந்திருப்போம். இல்ல, கலம்புரி ஜான்ல ஆரம்பிச்சு 2003ல இருந்து நீங்களும் எப்படியாவது அழிச்சிடலான்னு என்னென்னவோ முயற்சி பண்றீங்க. நான் வளர்ந்துட்டே தானடா போயிட்டு இருக்கிறேன் பாருங்களேண்டா. கோயில்ல 2 உண்ட தயிர் சோரை வாங்கி தின்னுப்ட்டு சிவனேன்னு ஒரு மூலையில படுத்திருந்து மிஞ்சி போனா ஒரு 4-5 சிஷ்யனுங்க இருந்திருப்பானுங்க, ஒரு கார் இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்தது எதையோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு 4 பேருக்கு நல்லதை சொல்லிவிட்டு அப்படியே இருந்திருப்பேன்லடா. என்னைய போய் அடி அடி அடின்னு அடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துதானே ஆகணும், செத்தா போக முடியும். இந்த மதத்துல தற்கொலைக்கும் சாகிறதுக்கும் பர்மிஷனும் கிடையாது. அப்ப என்ன பண்ண வேண்டியதா போச்சு? எங்கதான்டா போறதுன்னு பார்த்தேன். பெங்களூர்ல ஒரு 4 நல்லவங்க நகரத்தார்கள், நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார்கள், திருச்சி சுவாமியோட அன்பர்கள், அவங்க வந்து சாமி நீங்க பெங்களூர்ல வந்து ஒருத்தரை ஹீல் பண்ணீங்கன்னா 101 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, 101 ரூபாய் கொடுக்குறாங்களேன்னு பெங்களூர்ல ஹீல் பண்ண போனேன். அவருக்கு நல்லபடியா ஹீல் ஆயிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, சாமி வாரம் ஒரு தரம் வந்தீங்கன்னா 101 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன, நல்லாத்தான் போயிட்டு வரலாமேன்னு போயிட்டு வர ஆரம்பிச்ச. வாரம் அங்க போவே 2 சனி ஞாயிறு இருப்பேன், சோறு போடுவார்கள், 101 ரூபாய் கொடுத்து அனுப்புவார்கள், திரும்பி வந்துருவேன். அப்படியே நிம்மதியா இருந்திருப்பேன். யாரோ ஒரு டிவோட்டி வந்தாங்க, தட்டு முழுக்க பழம் எடுத்துட்டு வந்து, சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு. நான் அந்த தட்டை அப்படியே எடுத்து கொடுத்தேன். தட்டுல அன்னாசி பழம் இருந்தத நான் கவனிக்கல. அவங்க இந்த அன்னாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிடட்டுமான்னு கேட்டாங்க. நான் தட்டோட எடுத்து கொடுத்து மொத்தமா சாப்பிட்டுருங்கன்னு சொன்னேன். அன்னாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிடணுமான்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல நான் சமாதியில இருந்ததுனால நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்கன்னு பிளஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலா அன்னாசி பழம் சாப்பிட்டா கர்ப்பம் கலையும், ஆனா அவங்களுக்கு அன்னாசி பழம் சாப்பிட்டு கர்ப்பம் தரிச்சிருச்சு, நல்லபடியா அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு. இத யாரோ இவங்க இன்னொருத்தருக்கு சொல்ல, வலம்புரிஜான்னு ஒருத்தன், அந்த ஆளு இத ஒரு பெரிய கதையா மாத்தி சூனியர் விகடன் அவனுக்கு போய் சொல்ல முதல்ல ஆர்டிகல் ஆரம்பிச்சானுங்க. அன்னாசி பழ கர்ப்பம் 2003ல். அன்னாசி பழம் கொடுத்து ஒருத்தருக்கு கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்தால் அதுல ஏதாவது தவறு இருக்கிறதா?
எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுல தப்பு ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா. ஆனா அதை ஒரு பெரிய ஆர்டிக்கிள் ஆக்கி அவங்க பண்ண கூத்து அவதூறு பண்றதுக்கு. ஆனா என்ன ஆச்சு, நான் திடீர்னு மறுநாள்ல இருந்து 300 பேர் லைனா அன்னாசி படத்தோட நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது என்னடா இதுன்னு அன்னாசி பழத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கையெல்லாம் அன்னாசி பழம் உள்ளா குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 300 அன்னாசி பழத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்தர்கள் என்ன பண்ணாங்க, சாமி நீங்க வாரத்துக்கு சனி ஞாயிறு சனி ஞாயிறு வந்துட்டு போறோம், நாங்க 101 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க இங்கேயே வந்துருங்க, மாசம் முழுக்க எல்லாருக்கும் ஹீல் பண்ணுங்க, நாங்க 1001 ரூபாயா கொடுத்துட்றோம்னு சொன்னாங்க. அதுக்கு போய் என்ன, சரி வர்றேன், ஷோரூம் போடுறாங்க, 1001 ரூபாயும் கொடுக்கறாங்க மாசம் மாசம். அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு, செட்டி வீட்டு 1001 ரூபா கூலிக்கு பொட்டியடி பையனா நான் பெங்களூர் போனவங்கய்யா. என்ன ஸ்பிரிச்சுவல் பொட்டியடி பையன், அவ்வளவுதாங்கய்யா. செட்டியார் வீட்டுக்கு பொட்டியடி பையனா இருந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன், பெருமையாக சொல்லுகிறேன். செட்டியார் வீட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் பொட்டியடி பையனாக இருந்தேன் என்பதை பெருமையாக சொல்லுகிறேன். பெங்களூர்ல வள்ளியாச்சின்னு ஒருத்தவங்க முத்திய செட்டியார்னு ஐயா, அவங்கதான் பெங்களூர் நகரத்தார் சங்கத்து தலைவர். அவங்க வீட்டுல இருந்தா தினம் சோறு வரும், தவறாமல் எனக்கு மட்டுமல்ல கூட இருந்து வந்து தங்க ஆரம்பிச்ச இளைஞர்கள் சன்னியாசிகள் வந்துட்டு போறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வரும். அப்படித்தான் வாழ்க்கை ஆரம்பிச்சது, யார் இல்லைன்னு சொன்னது. திருவண்ணாமலையில் இருக்கும் போது அடிக்காம விட்டுருந்தா அங்க இருக்கிற 100 ஆசிரமத்தோட இன்னொன்னா சேர்ந்து அங்கேயே இருந்து போயிருப்பேன். சரி அடிச்சிங்க, பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டேன். அங்க யாரோ ஒருத்தர் வந்து நிலத்தை கொடுத்து ஆசிரமத்தை கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சு. அப்போவாவது சும்மா இருந்திருந்தீங்கன்னா கண்காணாத போன இடத்துலயே அங்கேயே இருந்தாவது வாழ்ந்திருப்பேன். நான் எந்த சாமியாருக்காவது போட்டியா வந்தனா, கிடையாது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். இன்னொரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பெங்களூர்லயும் இருக்க கூடாதுன்னு அடி அடி அடினு அடிச்சா நான் என்ன பண்ணுவேன். சரிடா அப்படின்னு மதுரைக்கு வந்து உட்காந்தேன். ஏயா அங்கேயாவது என்னை நிம்மதியா விட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பேன். மீனாட்சி மீனாட்சின்னு கோயில தினம் 4 தரம் சுத்தி வந்து 2 புளியோதரை 2 தயிர் சோத்தையும் தின்னுப்ட்டு வர்றவங்க 4 பேருக்கு ஏதாவது ஞான சம்பந்தரை பத்தி சொல்லிட்டு மீனாட்சியை பத்தி சொல்லிட்டு சிவாராமான்னு வாழ்ந்து போய் 291, 92, 93, 94 அந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா போய் மறைஞ்சு போயிருப்பேன். அவ்வளவுதானுங்கய்யா. அத விட்டுருந்திருக்கலாம் இல்ல. அந்த 100 200 கட்டடத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில முடங்கிக்கிட்டு யாரோ வர்றவங்க 4 பேருக்கு நல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்டு மீனாட்சி மீனாட்சின்னு வாழ்ந்து போயிருப்ப இல்லையா. என்ன ஆயிருக்கும் மிஞ்சி போனா 91, 92, 93, 94 அந்த நம்பர்ல இன்னொரு நம்பரா மறைஞ்சு போயிருப்பேன். அவ்வளவுதான். அங்கேயும் இருக்க விடாம அடி அடி அடின்னு ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்கய்யா. அண்ணாமலையார் கோயிலுக்கு போனேன், போ உள்ள விடல நான் என்ன பண்றது. உடனே போய் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு. அம்மா உடனே என்னாச்சு என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. கோயிலுக்குள்ள விடமாட்டேன்றாங்க தாயேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன விடாத கவலைப்படாத கண்ணு, ஒரு கோயில் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திரும்ப ஒன்னே ஒண்ணுதான், மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு. அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னாங்க. ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மான்னு சொன்னேன். சரி அதுக்கு என்ன கவலைப்படாது தம்பி, உனக்கு ஒரு ஆதீனம் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் உடாம அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் என்னதான் பண்றது, வாழணும் இல்ல? ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறாங்க, அவருடைய பாஸ்போர்ட் ரினியூவல் வாஸ் டினைடுன்னு. Court has clearly ordered I should be having passport till all the cases are disposed. Not following the court order and proudly talking about it. That was a rude shock for me. I woke up to the reality. Court orders are not respected. I went twice and presented the court order to the passport officers in Bangalore. They neither renewed my passport nor gave any proper legal response, even after me giving the court orders. I realized court orders are not respected. I realized the larger conspiracy. Then I know only one solution. I went Meenachi, Meenachi. Amma ketanga ennaachi ennaachi thaye mudhala koyilukku oda maatenu sonnanga adhan koyil katti kuduthrene pa aadhinathukku oda maatenu sonnanga adhan aadhinam katti kuduthutala pa ipa passport renew panna maatenraanga nu solranga thaye அதுக்கு என்னடா விடுறா தம்பி, பாத்துக்கலான்னு சொன்னான். அவ்வளவுதான், ஆசீர்வாதம் பண்ணா, கைலாசம் அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, எதுவானாலும் சரி மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிடுங்க. உடனே அம்மா வந்து அருள் பண்ணுவா, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பா, எனக்கு அருள் பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணுவா. இத உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அவ அத்தாரிட்டி கொடுத்திருக்கா. அவ எனக்கு பண்ணதுனால இத உங்களுக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு வந்துருது. இப்ப நான் சொன்ன மொத்த கதையோட சாரம் என்னன்னா, எதுவானாலும் வாழ்க்கையில மீனாட்சி மீனாட்சி அவ்வளவுதான். உடனே அம்மா கேட்பா, என்னாச்சு என்னாச்சு? Paramashiva is protecting me and the Sangha. Mahakala Bhairava is protecting me and the Sangha. திருவண்ணாமலைக்குள்ள இருக்கிற ஆயிரம் ஆசிரமத்துல ஒன்னா, அரை ஏக்கர் புறம்போக்கு நிலத்தோட இருந்து முடங்கி போய் ஒரு நாலு பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயில்ல போய் ஒரு கவளம் உண்டசோறு வாங்கி தின்னுட்டு கண்ணிறக்க நானும் அண்ணாமலையார பார்த்து மனசு நிறக்க அவரை நினைச்சு வாழ்ந்து செத்து போயிருப்பனேடா, என்ன ஏண்டா இவ்வளவு பெரிய ஆளா ஆக்குனீங்க? சரி, இது என் கரகமா உங்க கரகமா யாருக்கு தெரியும்? ஒன்னே ஒண்ணு தெரியும், பரமசிவன் நினைக்கிறதா நடக்கும், பராசக்தி நினைக்கிறதா நடக்கும், அவ்வளவுதான். I think today I spoke too much. I spoke too much and too many things. ஒருத்தன பிடிக்கல எதிரினா பழிக்கலாம் பா, ஆனா அழிக்க முயற்சி பண்ணாதீங்க. பாருங்க, நீங்க அழிக்க முயற்சி பண்ணீங்கன்னா பரமசிவனும் காலபைரவனும் எப்படி என்ன பாதுகாத்துக்கிட்டே போறாங்க பாருங்க. நான் ஒரு பரதேசிடா, பரதேசிகளை எல்லாம் அடிக்கப்படாதுப்பா, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறாங்கன்னு விட்டுறணும். திருவண்ணாமலை ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்கய்யா, ஒன்னே கால் ரூபா தட்சிணை கொடுத்தா
பவழக்குன்று மலையிலிருந்து இறங்கி வந்து சைக்கிள் கேரியர்ல பின்பக்கமா உட்காந்துட்டு ரங்கம்மாள் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் ஹீல் பண்ணிட்டு வருவேங்க ஐயா. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ணுவேன், திருப்பி கூப்பிட்டு வந்து மலையடி வாரத்துல விட்டுருங்க. சைக்கிள் கேரியர் பின்னாடி உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு போய் ஹீல் பண்ணிட்டு திரும்ப வந்து மலையடி வாரத்துல விட்டுருவாங்க, மலை மேல நான் ஏறி போய்ப்பேங்க ஐயா. நான் வேற ஏதாவது கேட்டனா கொடுக்குற அந்த 1.5 ரூபாய வச்சுட்டு நான் பாட்டுக்கு என்ன விளக்கெண்ணையும் கடுக்கா பொடியும் வாங்கி வச்சுப்பேன். கடுக்கா பொடி பல் விளக்குறதுக்கு, விளக்கெண்ண ராத்திரியில விளக்கு ஏத்திக்கிறதுக்கு அவ்வளவுதான், வேற ஒன்னும் கிடையாது. நான் பாட்டுக்கு அந்த மாதிரி நிம்மதியா தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப நான் வாழ்ந்த இடத்துலாம் பெரிய பெரிய மெமோரியல் கட்டுற அளவுக்கு என்னை பெரிய ஆளாக்கி விட்டீங்களையா. திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூருக்கு நான் ஓடி போனப்பவே சரி இவன் ஓடுகாலி பையன் விட்டுருங்கடா இவனு விட்டுருந்தீங்கன்னா நாம் பாட்டுக்கு அங்க போய் லைஃப்ல நிம்மதியா இருந்திருப்பேன். இல்ல எங்க ஓடனாலும் விட மாட்டோம் அப்படின்னு ஓட ஓட விரட்டீங்கன்னா நான் ஓடுற இடமெல்லாம் கோயில் ஆயிருதப்பா. அது புரியலையாடா உங்களுக்கு? எவ்வளவு நாள்டா உங்களுக்கு புரியறதுக்கு? சரி, பரமசிவனே பாதுகாப்பு, காலபைரவனே காவல். பாரு, பழம்புரி ஜான்ல ஆரம்பிச்சு 2003 இருந்து நீங்களும் எப்படியாவது அழிச்சிடலான்னு என்னென்னவோ முயற்சி பண்றீங்க. நான் வளர்ந்துட்டே தானடா போயிட்டு இருக்கிறேன், பாருங்களேண்டா. இதை வச்சாவது தெரிஞ்சுக்கோங்களேண்டா, பரமசிவனே எனக்கு பாதுகாவலா இருக்காரு, பரமசிவன் என்னை பாதுகாக்கிறாரு, காலபைரவர் எனக்கு காவலா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்களேண்டா. இன்னும் புரியலையா? இன்னும் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் என்ன பண்றது?